சந்தி பாபா குழந்தைகளாக இருக்கும் அனைத்து குட்டிப்பிள்ளை நட்சத்திரங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்த நம்ம பேசலான் இருக்கோம்னா, கடைசியில வந்தாலும் முதல்ல போக முடியுமா அல்லது மற்றவர்களை விட நம்மளால முன்னேற முடியுமா அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நம்ம குழந்தைகளுக்குள்ளேயே என்ன அப்படின்னா, முதல்ல இருந்தவங்க சரி, இடையில இருக்கிறவங்க, இனிமேல் வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ன அந்த ஒரு தயக்கம் அல்லது வெளிப்படுத்த முடியாத நிலை இருக்கும்னா, ஆரம்பத்திலயும் சரி அல்லது இடையில மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கும் போது தனக்குள்ள முன்னேற்றம் வரல அப்படின்னா, இந்த உயர்ந்த பதவியை நம்மளால அடைய முடியுமா அல்லது மற்றவர்களினுடைய ஒரு சிலர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்க்கறதே இதா இருக்கும். அப்ப அதை வந்து நாம அவங்க செய்ய இயலாத நிலையிலையும் நிறைய பேர் இருப்பாங்க. வெளியே சொல்ல தெரியாது, பட் ஆனா எப்படி அதை ஓவர் கம் பண்றது, அதை வந்து எப்படி நம்ம தாண்டி போகிறது, நம்ம வந்து அந்த உயர்ந்த இலக்கை எப்படி அடையிறது. உயர்ந்த இலக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தோட முதல் பாகம் தான், அதுதான் உயர்ந்த இலக்கு. சோ அதை வந்து எல்லாருமே அடைய முடியுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு சரியான தீர்வு எது அப்படின்னா, பார்க்கக்கூடிய அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏற்கனவே சொல்லி இருக்கிற விஷயம் தான், மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அதை நினைவுல வச்சுக்கோங்க. இங்க வந்து என்னன்னா, தன்னுடைய முன்னேற்றத்தின் பொழுது சரிங்களா, மற்றவர்களை வந்து பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்ன ஸ்ரீமத், அதுதான். அதாவது சமஸ்கார மோதல் இல்லாம தான் மற்றவர்களை பார்த்துக்கணுமே தவிர, நம்மளோட முன்னேற்றத்துல வந்து மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. ஒன்லி கிரகிக்கக்கூடிய சக்தி மட்டும் வச்சுக்கிட்டு குணங்களை தான் எடுக்கணும். அதற்காகத்தான் மற்றவர்களை பார்க்கக்கூடிய அந்த இதை பயன்படுத்தணுமே தவிர, நாம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவர்களை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா. இப்ப பாபாவை ஃபாலோ பண்றதுன்னா என்னன்னா, அவரையே ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் பாபா எதை ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இருக்குது சரிங்களா. பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள்ஸ் வரும். அவங்களோட புத்தி என்ன ஸ்டேஜில் இருக்குதோ அந்த ஸ்டேஜுக்கு உண்டான வியூ தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், நிறைய குணங்களை வச்சு பார்ப்பாங்க, நிறைய இருக்கு, அதை சொல்லவே முடியாது. அப்போ வந்து பாபா எதை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா, அவர் தன்னோட பாகத்தை தான் என்ன பண்ணார், ஃபாலோ பண்ணார். ஆனா பாபாவை பாக்குற அத்தனை குழந்தைங்களும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாப்பாங்களா அப்படின்னு நிச்சயம் கிடையாது. பாபா இதை செஞ்சிருக்காரு, நாமளும் இதை செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காப்பி பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எதனோடது, அதுதான். சோ அந்த ஒரு டூப்ளிகேட் காப்பி அப்படிங்கிற விஷயம் வரும்போது என்னன்னா, அவங்களுக்குள்ள வந்து நிச்சயமா என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. நினைச்சாலும் முயற்சி பண்ணாலும் அதே போல ஆனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா அடைய முடியாது. பாபா வந்து எதை பேஸா எடுத்து ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி வியூவிங் ஆங்கிள் நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பாகத்தை எடுத்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவிங் அப்படின்னு சொல்றது. சிவபாபாவும் என்ன அதை தான் சொல்றாரு, அதே போல பிரம்மா பாபாவும் அதை தான் என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா பாபா லக்ஷ்மியோட கேரக்டர் என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அவர் தன்னோட கேரக்டரை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும், அவர் ஆக முடியும். அதே மாதிரி தான் சோ இந்த விஷயத்தை பார்த்து முன்னேற வேண்டிய குழந்தைகள் சரிங்களா, அதிக முன்னேற்றத்தை பார்க்க வேண்டிய குழந்தைகள் என்ன ஆகுறாங்கன்னா, இடைப்பட்ட தருணங்கள்ல சேவை செய்யும் போது அல்லது நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை மத்தவங்க கிட்ட பார்க்கும் போது அதை கிரகிக்கிறத விட்டுட்டு, ஓ நம்மளால இப்படி அந்த ஒரு மோட்டிவேஷனுக்கு போகிறது நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம போறது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த டைம்ல என்ன பண்றது இல்லைன்னா நம்ம கிட்ட கொண்டு வர்றது இல்லை, அதை கொண்டு வந்து டக்குன்னு நம்மளோட பாதையில போயிடணும். சோ அதுக்கு தன்னுடைய பாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் சரிங்களா. இங்க நம்ம சொல்லியிருக்கிறோம், இங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அனைத்துமே வந்து எண்ணங்களினுடைய அடிப்படையிலும் எண்ணத்தினுடைய சக்தியிலையும் தான் இருக்குது. அந்த சக்தி பாபா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, எண்ணத்தின் சக்தி மூலமா அந்த ஃபர்ஸ்ட் இல்லைங்களா, அதாவது தான் கிருஷ்ணர் போன்ற நிலையை அலுவலகமா வெளிப்படுத்துறதும், அதே மாதிரி அந்த பிறவியினுடைய பாகத்தை வந்து எக்ஸாக்டா இங்க ஸ்கிரீன் அவுட் பண்றது, அதாவது அப்படியே
கேட்ச் பண்ணி இந்த உடல்ல என்ன பண்றது அப்படின்னா வெளிப்படுத்துறது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அம்மா பாப்பாவும் அப்படித்தான், அவங்க வந்து தன்னோட அதாவது அவங்களோட எண்ணங்களின் சக்தியை வந்து கரெக்டா என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணலாம். இதுதான் விஷயம், அவங்களுடைய அந்த எண்ணத்தின் சக்திக்கு அந்த கேட்சிங் பவர் வந்து பாத்தீங்கன்னா அதான் எண்ணத்தின் சக்தியை நிறைய பேர் நிறைய விதமா பயன்படுத்துறாங்க. ஆனா தன்னுடைய முன்னேற்றத்துக்குன்னு பயன்படுத்தி பலன் அடையிறது அப்படிங்கறதுல எப்பவுமே நம்பர் ஒன் எடுத்துக்காட்டு அவங்கதான். அதான் எண்ணத்தின் சக்தியை வந்து எது எதுக்கு நம்ம கரெக்டா பயன்படுத்துறோமோ அதுக்கு நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த மாற்றம் அப்படிங்கிறது வராம இருக்கவே இருக்காது. அதுல நீங்க உங்களோட பாகத்தை தெரிஞ்சு அதை கேட்ச் பண்ணி இங்க வெளிப்படுத்துறது தான் என்ன 100% அந்த மாற்றம் அப்படின்னு சொல்றது. சமஸ்கார மாற்றம் அப்படிங்கறதே அது அப்பதான் வரும், இல்லைன்னா வேற எதுவும் வராது. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா எக்ஸாக்டா நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க எண்ணத்தின் சக்தியை பயன்படுத்துங்க. எல்லாமே இங்க நடக்கிறது என்ன எண்ணத்தின் மூலியமா தான். சோ அப்படி வெளிப்படுத்த அந்த ஒரு நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தெரியாம என்னன்னா மற்றவர்களை பார்க்கக்கூடியது. அப்ப பாப்பா வந்து நிறைய முறையில சொல்லியிருக்காரு, பெரிய பெரிய மகாரதிகளை பாக்குறது, அவங்க முயற்சி செய்தோ, அவங்க இப்பவே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க, நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம போக முடியுமா? சோ அப்ப அவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னா எதிர்காலத்துல அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய தோணுது, நிறைய விஷயங்கள் சொல்ல முடியறது இல்ல. பாப்பாவுமே வந்து பாத்தீங்கன்னா முரளியில் என்ன மோட்டிவேட் கொடுக்கறாரு அப்படின்னா கடைசியில வந்தாலும் முதல்ல போக முடியாது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் 4/1/2024 இன்னைக்கு முரளியில கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அத சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலா நேத்து வந்தது அதுதான், இன்றைக்கு வரை தருணத்துல கூட என்ன அப்படின்னா அது பாசிபிள் தான். ஏன்னா வந்து அது நாடகமே செய்விக்கும் அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரிஞ்ச விஷயம் சரிங்களா. யார் எப்ப வர்றாங்க அப்படிங்கறது கிடையாது, அந்த பாகத்தை அவங்க எந்த நேரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்ன இங்க விஷயமே. அதுதான் அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நான் காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சரிங்களா, நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, டெய்லி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, வராத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ வந்து செமஸ்டருக்கு அப்படின்ட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக நாங்கள் மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அட்மிஷன் போனது, அண்ட் ஆல்சோ ஓல்டு ஃப்ரெண்டோட 12th வரைக்கும் படித்த பையன் விட்டு அதுக்கப்புறம் காலேஜில் நியூ ஃப்ரெண்ட்ஸோட மொத்தம் 4 பேர். அதில் ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வர்றது கிடையாது, குடும்ப இது அப்படிங்கிற விதத்தில் ஜாப்லேயே தான் போயிட்டு இருந்தோம். அதாவது அவனோட படிப்பினுடைய விதமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எழுத முடியும். அப்படி அந்த பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா பெனாலிட்டி கட்டி என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அவன் வந்து என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா ஸ்கூலுக்கு வரமாட்டான். அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் 98-95 இருந்துச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு 6% 5% தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனாலிட்டி பே பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் எழுதுவான். அவன் தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அவன் தான், வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியாது. இங்கே 50 வந்து பார்த்தீங்கன்னா 43, 44, 39 இப்படி தான் ஹையஸ்ட் எடுப்பாங்க. பட் ஆனால் அவன் மட்டும் என்னன்னா 49 எடுப்பான், காலேஜுக்கு வரமாட்டான், ஜாப் தான், பார்ட் டைம் ஜாப் தான் போய் அவங்க குடும்ப கஷ்டம், 5 லட்சம் ரூபா கடன் இருந்தது, காலேஜ் முடிக்கும்போது கடனை முடிச்சு அவங்க சிஸ்டருக்கும் என்னன்னா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்க அதுதான் இல்லையா, படிக்கிறதும் ஒரு வாரம் என்னமோ தான், 6 மாசம் போய் படிச்சு எழுதுற அந்த செமஸ்டருக்கு அவன் வெறும் ஒரே வாரம் தான் வர்றான். பெனாலிட்டியை பே பண்ணிட்டு என்ன பண்றான்னா எக்ஸாம் எழுதுறான், அந்த மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அவன் தான் ஸ்கோர் பண்றான். டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி நிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாராட்டுவாங்க. படிக்கிறதுனா இதுதான் படிப்பு, சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதில்ல அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை நல்லா பெருமிதப்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் நம்ம எப்போ வரணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நாடகப்படி எந்த தருணத்துல வருவோம் அந்த தருணத்துல தான் வருவோம். ஆனா அதற்கான முயற்சி அப்படிங்கறது என்ன நாம எடுக்கிறது அது கரெக்டா இங்க பயன்படுத்தணும். அப்ப இங்க இப்ப இருக்கிறவங்க பிரகலமாறவங்க அவங்களே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்க, நாம என்ன பண்ண முடியாது, நம்மளோட பாகத்துக்கு போக முடியாது. எல்லாருமே வந்து அவர்களோட முதல் பாகத்தை மட்டும்தான் என்ன அடைஞ்சாகணும். சோ உதாரணத்துக்கு வந்து BK ரஞ்சனி சிஸ்டர் எடுத்துக்கலாம். அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நல்லா பெரிய அளவுல இருக்கிறாங்க,
இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் வந்து யாரோட இத அடைய முடியும், அவர்களோட முயற்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன, அவங்களோட முதல் பாகத்தை நோக்கி தான் என்ன போக முடியும், அதை தான் இங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும். வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்ப ஃபோக்கஸ் வந்து என்னன்னா பிரம்மா பாபாவை ஃபாலோ, அவர் எப்படி தன்னோட கிருஷ்ணர் பாகத்தை ஃபாலோ பண்ணி என்னத்தின் போற மூலம் அதை கேட்ச் பண்ணி இங்க ஸ்கிரீன் அவுட் பண்ணாரோ, அதே மாதிரி அனைவரும் அதே அவர்களுடைய பாகத்தை தான் இங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கிரீன் அவுட் பண்றது, ஸ்கிரீன் அவுட் பண்ணணும். அதுதான் நம்மளோட பாகம் அப்படிங்கும் போது அதை தான் நம்ம முடிவு செய்யறதா இருக்கும், அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும் இங்க அடையறதாகவும் இருக்கும், அதுலதான் சம்பூர்ணமும் ஆக முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் சொல்லலாம் நானும் கிருஷ்ணரா ஆக முயற்சி பண்றேன் கிருஷ்ணராக அப்படின்ட்டு என்ன வேணாலும் சொல்லலாம், சரிங்களா, வாய் தானே, எது வேணாலும் பேசலாம். ஆனா எது பாசிபிள் அப்படின்னா என்னுடைய பாகம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். டிரான்ஸ்ல போய் காட்சி பாக்குறது முக்கியமான விஷயம் கிடையாது, நம்மளோட நடிப்பு நம்மளுடைய முதல் பிறகு என்ன அப்படின்ட்டு ஒரு நல்ல மோட்டிவேஷன் நோக்கத்தோட போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டா கை கொடுக்கும். அந்த டிரான்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பாபாவால அலவுடு கிடையாது, சரிங்களா, முதல்ல தான் அலவுடு இருந்துச்சு, மாயை அதுல வர்றது அப்படின்னு தெரிஞ்சதால பாபா வந்து பாத்தீங்கன்னா அது அலவுடு கிடையாது. அதுக்கு தான் எண்ணத்தின் சக்தி இருந்துச்சு அப்படின்னா தான் டிரான்ஸும் பார்க்க முடியும் இல்லையா, திவ்ய திருஷ்டியில போய் பாக்குறது அப்படின்னு எண்ணத்துக்கு சக்தி இருந்தாதான், எண்ணத்துக்கு சக்தி இல்லை அப்படின்னா இந்த டிரான்ஸ் அப்படிங்கிற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா செயல்படாது. இன்னொன்னு எண்ணத்தின் சக்தி இல்லை அப்படின்னா உடலை விட்டும் பிரிய முடியாது, இதுதான் விஷயம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கியமானது எண்ணம் தான். அப்ப அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா முயற்சியில கரெக்டா பயன்படுத்துங்க. உங்களோட ஒரிஜினல் சரிங்களா ஃபர்ஸ்ட் பர்த் இருக்குது பாத்தீங்களா, அதை தான் வந்து நீங்க என்ன பண்ண முடியும் முயற்சி பண்ண முடியும். அதை நீங்க கேப்சர் பண்ணி அதை கேப்சர் பண்றதுதான் உங்களுக்கு திறமை. அதை நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாவே அது என்ன ஆயிடும் நம்மளோட உடல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படக்கூடாது, அதாவது நினைவு போகுது, புத்தி எங்க போகுதோ அது ஆத்மா கிரகிக்கக்கூடிய சக்திய பெற்றுடும், அதுதான் நம்மளோட இயல்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன, தானாகவே நீங்க அந்த பாகத்தை கேட்ச் பண்ணும்போது இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா அதை தாரணம் பண்ணிடும். அப்ப நீங்க முயற்சி பண்ணும்போது என்னன்னா அது போன்ற நடத்துகள் பேச்சுக்கள் எல்லாமே வந்து என்னன்னா உங்களாலே நம்ப முடியாது, அதுதான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது. அப்ப யாருக்கு அந்த உயர்ந்த பாகம் இருக்குதோ அவர்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அதை அடைய முடியும். ஆனா எல்லாத்துக்குமே வந்து பொதுவா வந்து இத வெளி சொல்லக்கூடாது அப்படிங்கறதுதான் சரியான ஒரு முறையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுதான் பாபாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துக்கே வர்றது இல்லை இல்லையா, பரந்தாமத்திலே தான் இருக்காரு. அப்ப பாபாவெல்லாம் இதெல்லாம் பேச முடியாது இல்லையா. அப்ப நம்ம நாடகத்துல வர்றோம் அப்படின்னா நாமளும் என்ன பாபாவினுடைய இங்க எப்படி நம்ம இது பண்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய பாவத்தையும் ஏத்துக்கிட்டு என்ன பண்ணணும் நடிக்கணும். என்னைக்குமே வந்து அழிய போறது இல்லை, இதுதான முக்கியமான விஷயம் இல்லையா. இருக்கிறதே சில வந்தாலும் நாம தான் ஆக போறோம், வேற என்ன இருக்கு இதுல. அப்ப வந்து மற்றவர்களை என்ன பண்ணாதீங்க பாக்காது சரிங்களா. பாபா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா டிரைவர் வந்து கரெக்டா என்ன பண்ணுவாரு தன்னோட பாதைய சரிங்களா அதை மட்டும்தான் பார்ப்பாரு. இடையில இடையில ஏதாவது வருதா அதான் அது மட்டும்தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். மற்றவன் போறான் அவன் போறான் அது அது போவே போகாது. தன்னோட வாகனத்தை வந்து கரெக்டா அதுல கொண்டு போறது தான் அவரோட ஹோல் முழு புத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா கண்கள் மூலமா செயல்படும், வேற எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன போகாது. அதே மாதிரி நாம இங்க செய்யற முயற்சியும் பக்கத்துல யார் வேணாலும் இருக்கலாம், நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மகாரதிகள் வேணாலும் இருக்கலாம், இன்னும் வரக்கூடிய குழந்தைகளும் இருக்கலாம். ஆனா நாம என்ன அப்படின்னா எதையும் பார்க்காம நம்மளோட முயற்சியில மட்டும் அந்த இடத்துல ஸ்கிரீன் ஆன் பண்ணக்கூடிய செயலை செஞ்சீங்க. நீங்க எந்த இடத்துக்கு வேணா பிகேஸ்ல பாட்டு வைக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அங்க நீங்க போகும்போது அந்த பாகத்தை இந்த உடல்ல வெளிப்படுத்துங்க. இதுதான் வந்து நம்மளோட இதுதான் முயற்சி அப்படிங்கிறது. இதுதான் நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து என்னன்னா இதைதான் வெளிப்படுத்தணும். அங்க வந்திருக்கிற பெரியவங்க வந்திருக்கிறாங்க அவங்கள பாக்குறது, அவங்க பார்க்கும் போது நம்மளோட இது வெளிப்படும், அதுதான்.
மேலும் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா அது போன்ற தன்னுடைய உயர்ந்த நடத்தைகளும் குணங்களும் வெளிப்படுத்துறதுல தான் குறியா இருப்பாங்க. ஆனா அந்த வெளிப்படுத்துற தருணத்துல மற்றவர்களை பாக்குறது அப்படிங்கிறது தான் தவறான செயல். நம்மளோடத வெளிப்படுத்தும் அந்த தன்னோட பாகத்தை நீங்க என்னைக்கு அப்படி வெளிப்படுத்த துவங்கிட்டீங்க மற்றவர்களை பார்க்காம அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ராயல்ஸ் அப்படிங்கிறது தானாகவே என்ன வந்துடும். ஈவன் கண்கள் இருந்து புத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயத்தை மட்டும்தான் என்ன பண்ணும் கொடுத்துட்டே இருக்கும். இவங்க வந்து எதை சார்ந்தும் கிடையாது அப்படிங்கறது வந்து அவங்க வந்து உங்களை பார்த்து என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஓ இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா சுயமா இருக்கிறாங்க, இட்ஸ் நாட் எதையும் சார்ந்து இல்ல அப்படின்ட்டு. எவ்வளவு பெரியவங்க வந்தாலும் உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் இதே பாயிண்ட் ஆஃப் புத்தி வரணும். இதான் வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளும் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஃபாலோ ஃபாதர் அப்படிங்கிறது தந்தையை வந்து ஃபாலோ பண்றது. ஆனா நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையை தவறா பயன்படுத்துறதால தான் அவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் வர்றது கிடையாது. பெரிய மகாரதிகள் நல்லா ஃபேமஸா இருக்கிறவங்களை பார்க்கும்போது இவங்க அப்படி டவுன் ஆயிடுறாங்க. மேல வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு படிப்புன்ற வார்த்தைகளும் எடுத்து கொடுக்கறது இல்ல. அதுதான் அப்ப டிரைவிங் பொசிஷன் அவர் மினி வச்சிட்டாங்க அவங்களுக்கு இது போன்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மகாரதிகள் வந்தாலும் இவங்களோட முயற்சி என்ன தடைப்படாது. அதுதான் பார்வை எங்க போகாது இவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிறதுல கவனம் செலுத்துவாங்க. மேலும் அவர்கள் முன்னாடியும் தன்னுடைய உயர்ந்த நடத்தி என்ன பண்ணுவாங்க வெளிப்படுத்துவாங்க. இதுதான் வந்து நம்மளோட இயல்பாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். வழியில ஏதாவது நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது பெரிய வாகனம் போச்சு அப்படின்னா அதே வேகமா பாத்துட்டு இருப்பீங்க கிடையாது, நம்மளோடது தான் பாப்பீங்க. அது நம்மளை டச் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க அதை பார்க்க வேண்டியதா இருக்கும். மற்றபடி நம்மளோட போக்கஸ் வந்து நம்மளோட பாயிண்ட் பாதையில தான் இருக்கும். இங்கேயும் என்ன அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட முதல் பாகம் சரிங்களா, அந்த தங்கமாக இருந்த அந்த தருணத்தினுடைய நடத்தைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட எண்ணத்தின் சக்தியை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா கேட்ச் பண்ணி அதை இங்க என்ன பண்ணுங்க வெளிப்படுத்துங்க, ஸ்கிரீன் அவுட் பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் ஸ்கிரீன் அவுட் பண்ணுங்க. எத்தனை ஈவெண்ட்ஸ் நடக்குது இல்லையா நம்ம ஈஸ்வரிய குடும்பத்துல, அப்ப அது அத்தனையிலுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இதை கொடுக்கலாம் இல்லையா. அது அப்ப ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அப்ப அதே தான் திரும்ப திரும்ப அதே தான் வந்துருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க நிறைஞ்சிடலாம் இல்லையா. 6 வருஷம் 7 வருஷம் 10 15 20 75 வருஷம் வராத அந்த முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பயன்படுத்தினீங்கன்னு வைங்க 1 வருஷத்துக்குள்ள எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் எல்லாம் பார்க்க முடியும். பாபா வந்து பாத்தீங்கன்னா நாடகத்தோட விதிமுறைப்படி அனைவரையும் பாலனை செய்யணும் அப்படிங்கிற காரணத்தாலதான் 30 இயர்ஸ் இல்லையா 31 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தார் முயற்சி. இல்லைன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தின் சக்திக்கு ஈவன்ஸ் 6 வருஷம் அப்படிங்கறதே என்ன அதிகம்தான். ஏன்னா அவ்வளவு பவர்ஸ் பாபா கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய அனுபவம் கொண்டவர். குழந்தைகளுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மம்மா பாப்பாவும் பாபாவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஹையர் வேல்யூ நல்ல வயது முதிர்ந்த நிலையில இருந்த காரணத்தால அதையும் இது பண்ணார். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணார். 69 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டார். பட் சீக்கிரம் போகணும் அப்படின்னா போயிருப்பார் நாடகப்படி அதுதான் அப்படிங்கறதால என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணார். அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் தான் வந்து அந்த சரியான அந்த சுயத்தின் நிலையில சரியான விதத்துல அந்த எண்ணத்தின் சக்தியை பயன்படுத்தி என்ன பண்ணுங்க நம்மளோட சம்பூர்ண அந்த முதல் நடிப்பினுடைய சமஸ்காரங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்க முழுவதுமா நிறைங்க. மற்றவர்களை பார்க்க வேண்டாம், மற்றவர்களிடம் தன்னுடைய அந்த உயர்ந்த நடிப்பை என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளிப்படுத்துங்க. நான் வருவேனா வரமாட்டேனா அதெல்லாம் என்ன பண்ண வேண்டாம் நினைக்க வேண்டாம். யார் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தன்னுடைய முதல் பாகம் என்னவோ, சோ யாரு வந்து என்ன முயற்சி பண்ணாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களோட முதல் பாகத்தை மட்டும்தான் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்ல விதத்துல முயற்சி பண்ணுங்க. சரியான முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா உலக மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். அதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ உடலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி எல்லாம் அதை கொண்டு வர்றீங்களோ அதனுடைய மாற்றம் நீங்க உலகத்துல தெரியும் வெளிப்பட்டுதான் தீரும். அது உங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. எப்படி பாபாவை புரிஞ்சுக்கிறீங்க அதே மாதிரி தான்.
இங்க உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் உங்களோட புத்தியில என்னன்னா அது தெரிஞ்சது அப்படின்னா ஓ இது நம்மளால தான் நடந்திருக்கு அப்படிங்கறத அதை அனுபவம் பண்ண முடியும். அது யாருக்கு தொடர்பு இருக்குதோ அவங்களுக்கு தான் அது தெரிய வரும். தொடர்பு இல்லாத சம்பவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வராது. அதுதான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பாபா கல்யாணி ஆனதுல இருந்து மாற்றத்தை பார்க்கறது அப்படிதான். அப்ப நான் இங்க என்ன இங்க முயற்சி பண்றனோ என்ன விஷயத்த உடல் மூலமா அப்படி கொண்டு வரணும் அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 100% வெளியே பார்க்க முடியும். பட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வெளியே சொல்லக்கூடாது இது. அதுதான் அதுக்கப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பாபாவோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா நானும் பார்த்துருந்தேன். அவர் வந்து சுதந்திரம் அடைந்த அந்த தருணம் பாபா வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சுதந்திரம் அடைகிறார். அப்ப அவர் சுதந்திரம் ஆகும் போது இந்த நாடே என்ன பாருங்க இந்த தேசமே வந்து என்ன ஆகுதுன்னா சுதந்திரம் வாங்க போகுது, விடுதலை போராட்டத்தை ஆரம்பம் பண்ணுது. அதுதான் அப்ப அந்த பாபாவோட அதான் இந்தியா சுதந்திரம் வாங்கியதோட அடையாளம் சரிங்களா. அதான் பாபாவுடைய உடல் அப்படிங்கும் போது இங்க தேசமா மாறுது. இதுதான் என்னன்னு சொல்றேன்னா பிசிக்கல் டச் ஸ்கிரீன் அவுட் அப்படிங்கிறது. பாபா வந்து முயற்சி பண்ணும்போது விடுதலை அடைஞ்சிட்டாருன்னு தான் அர்த்தம். அப்ப சரீரத்தின் மூலமாக அப்படிங்கும் போது இந்த பாரதம் விடுதலை அடைஞ்சேதான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. அப்ப பாத்தீங்கன்னா உடல் ரீதியான இந்த மாற்றங்கள் என்ன ஏற்படுது. ஈவன் ஆல்சோ பவர்ஃபுல்லா ரெண்டு பேரும் இருந்தாங்க இல்லையா, மாமா பாபாவும் சரி பிரம்மா பாபாவும் சரி. அப்ப யார் யாரெல்லாம் அது போன்ற உண்மையான விதத்துல அந்த உடல் ரீதியான பிசிக்கல் டச் ஆகுதோ சுயமாற்றத்துல பிசிக்கல் டச் ஆகுதோ அவர்களால மட்டும்தான் சரிங்களா, அவர்களால இந்த முழு உலகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் சொல்லவே முடியாது. இப்படி நடந்துகிட்டே இருக்கும் அரசியல் மாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவுல நடக்கும். காரணம் என்னன்னா அந்த ஆத்மா அவ்வளவு சக்திசாலி அப்படின்ட்டு. சோ அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாக்கெல்லாம் என்ன நீங்களும் இருக்கலாம் சரியான முயற்சி செஞ்சா போதும் சரிங்களா. அந்த உலக மாற்றம் அந்த சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை எக்ஸாக்டா பார்க்க முடியும். நம்மளாலதான் இந்த செயல் நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்களோட புத்தி தெளிவா சொல்லும். சும்மா வெறும் பேச்சுக்கு அப்படியெல்லாம் முயற்சி செஞ்சீங்கன்னா இங்கெல்லாம் எந்த ஒரு மாற்றம் ஒரு காத்து கூட அசையாது. சோ அப்படி பாருங்க தனக்குள்ள நடக்கிற மாற்றம் இங்கேதான் வெளிப்பட்டு இருக்குதா அரசியல வந்திருக்குதா அல்லது வேற ஏதாவது முடிவுகள் எல்லாம் ஆயிருக்குதா அப்படின்ட்டு பாருங்க. அதுதான் பாபா சொல்றாரு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் முடிஞ்சது அப்படின்னு அப்புறம் உலக போர் அப்படின்ட்டு நம்மளோட இறுதி நிலைக்கு வந்துடும் அப்படின்ட்டு. அப்ப எந்த ஆத்மா முயற்சி செய்யும் போது அந்த சம்பவம் நடக்கும் இல்லையா. அப்ப எந்த ஆத்மாவோட பிசிக்கல் டச் அந்த செயலை செய்ய வைக்கும். நீங்களா இருக்கலாம் அல்லது நானா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா பாபாவுக்கு தேவை என்ன அதுதான் அந்த பிசிக்கல் மாற்றம் நடக்கணும் சரிங்களா. இங்க வந்து நம்ம அதுல தான் ஃபோகஸ் பண்ணணும். பாபா கிட்ட முதல் முதல் பார்த்த விஷயம் நான் அப்படிதான் அதாவது பாபா குழந்தைய நான் வரும்போதே எக்ஸாக்டா பார்த்த விஷயம் அதுதான். அப்பதான் எனக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இது போன்ற முயற்சி தான் சரியான முயற்சி வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து பாத்தீங்கன்னா நானே பாக்குறேன் ஒவ்வொருத்தரையும் பேஸ் பண்ணி பார்க்காம எல்லாம் கிடையாது இண்டிவிஜுவலாவே நான் பாக்குறேன். அப்ப அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முயற்சி செய்யும் போதெல்லாம் வெளிப்படுதா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அப்படி இல்லைன்னு தான் வருது. பாபா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் கிடையாது பெரிய அளவு மாற்றம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கல. அது அப்ப எனக்குள்ள செய்யும் போது மாற்றம் இங்க நடக்குது. அப்ப நீங்க சரி பண்ணும் போது என்னன்னா அங்கேயும் சரி ஆயிடுது. இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வாயில சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழு உலகத்திலயுமே ஏற்படுத்தி இருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுல பிசிக்கல் டச் தான் பெரிய விஷயம் மற்றவர்களை பார்த்து முயற்சி செய்யறது அப்படிங்கிறது ஒரு குப்பைக்கு சமம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால என்ன பண்ணுங்கன்னா அப்படி உபயோகமா என்ன பண்ணுங்க ஒவ்வொரு நொடியும் வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு துல்லியமா சாரத்தோட என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபாலோ ஃபாதர் அப்படிங்கிற விஷயத்த முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுங்க உயர்ந்த அந்த தங்கத்தினுடைய பாகத்தை சரிங்களா வைரமாகி இந்த தருணத்துல நம்மளோட தங்கத்தின் பாகத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் முன்னர் என்ன பண்ணுங்க இப்ப வயிறு மாதிரி ஜொலிக்க இனி முற்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சக்தி.